அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ராணுவ கட்டுப்பாடு கொண்டிருக்கிற இயக்கம் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் ஒரு சாமானிய தொண்டனாக இருந்து இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் இன்றைக்கு அனைத்து தொண்டர்களையும் 1.5 கோடி தொண்டர்களையும் கட்டுப்பாட்டுக்குள் அன்பு என்கிற கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். தாய் போல் அரவணைத்து செல்கின்றார்கள். ஆகவே இந்த ஊடகங்களில் வந்திருக்கிற செய்திகள் எல்லாம் பரபரப்புகளை விளம்பரங்களை அடிப்படையாக வைத்திருக்கிற செய்திகளை தவிர மிக சிறந்த புரிதல் ராமன் லட்சுமணனுக்கு இருக்கக்கூடிய புரிதல் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. இது சத்தியம். தமிழ் 144 தடை உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் போட்டிருக்குது. நான் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், நான் அதை கடைபிடிக்கணும். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் நான் ஒருத்தர். அப்போ தலைமை ஒரு உத்தரவு கொடுக்கறாங்கன்னா அதுக்கு கட்டுப்பட்டா தானே நான் பதவியில் இருக்க முடியும். என் பதவிக்கே விளை வைக்க பார்க்கறீங்க. கருத்து நான் கேட்கறேன், நீங்க என்ன வேணும் கேளுங்க. அது சொல்றேன், ஒரு தலைமை ஒரு உத்தரவு அறிக்கை கொடுத்துருக்குறாங்களே, உங்க டிவியில கூட அதை போட்டீங்கல்ல நீங்க. அது பழைய நம்ம டிவி தான், அது இப்ப உங்க டிவி ஆயிடுச்சாரு. அதனால நாங்க வந்து கருத்து சொல்றோம். தலைமை உத்தரவிட்டுதான் அது லட்சுமணன் கோடு தாண்ட கூடாது. பேசுதலி அம்மாவும் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தோடு நடைபெற்ற மினி பொது தேர்தலிலே அம்மாவுடைய அரசுதான் இந்த அன்னை தமிழகத்திலே தொடர வேண்டும் என்று மிக தெளிவாக அந்த மினி பொது தேர்தலிலே தீர்ப்பு வழங்கினார்கள். எதிர்கட்சி என்ன பிரச்சாரம் சொன்னாங்க, இதோட மூட்டை முடிச்சுலாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையான பிரச்சாரம் செய்த போது கூட மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசின் பக்கம் தான் நின்றார்கள். இப்ப மறுபடியும் சொல்றாங்க 8 மாதத்துல கொட்டம் அடங்கி விடும் என்று மாநில எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அடிச்சுவோடு இல்லாமல் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் சைலன்ஸ் பண்ணி மேடையில போடுற அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா அவர் சைலண்ட் ஆக போறாரு, அதனால அது சைலண்ட் பண்ணி போடக்கூடியவர். ஏன்னா பொது வெளியில நாகரிகம் இருக்குது. நாங்கெல்லாம் மதுரைக்காரங்க, விட்டா பயங்கரமா பேசுவோம். எங்க அண்ணன் திரு மாதவர் இருக்காரு, விட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க சைலண்ட் இல்ல, மொத்தத்துக்கே சைலண்ட் போடணும். அப்பெல்லாம் நாங்க பேசுவோம். அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. நாகரிகம் இல்ல, அநாகரிகமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்கள பேசக்கூடாது. அவருக்கு வந்து உரிய முறையில பயிற்சி அளிக்கணும் அவங்க அப்பா. அதனால அதை வேண்டுகோளா வச்சுக்கிறோம். ஏன்னா இது மாதிரி ஒரு அநாகரிகமான பேசுறதுன்றது வந்து மக்கள் முகம் சொல்லிக்கிறாங்க, தொண்டர்கள் முடிச்சா நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அவர் எதாவது வேணாலும் பேசிட்டு போயிடலான்றதுலாம் கிடையாது. இது அன்னை தமிழ்நாடு அமைதி பூங்கா. அதனால ஏதோ அவர் என்னமோ மன்னர் மகை மாதிரியும் அவர் இளவரசர் மாதிரியும் எல்லாரும் கை கட்டி கேட்டு இருக்கிற மாதிரிலாம் அவர் பேசக்கூடாது. இது நான் வந்து உத்தரவா சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு சாமானிய ஒரு ஒரு குடிமகன் என்றால் வேண்டுகோள் வைக்கின்ற இது மாதிரி அநாகரிகமாக பேசுவதை அவர் தவிர்த்தால் அவர் எதிர்காலத்திற்கு நல்லது, அவருடைய வளர்ச்சிக்கு நல்லது என்பதை அவருடைய மேலான கவனத்திற்கு சகோதரராகவோ இல்லை தம்பியாகவோ அண்ணனாகவோ இருக்கிற அவருக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். நானும் சாமானிய தொண்டன், மாதவர் மூர்த்தி சாமானிய தொண்டர்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது தான் எங்கள் வேலை, அதான் நாங்கள் செய்வோம். நம்ம மைக்கு கிடைச்சதுக்காக கண்டதெல்லாம் பேச முடியாது தம்பி, அப்புறம் வீட்டுக்கு தான் போகணும் நாங்கள். அதான் முடியாது, கருத்து சொல்ல முடியாது, கருத்து சொல்லக்கூடாது. அது வந்து எல்லையை தாண்டி தான் ஆகும். கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு தான். அதிமுக என்ன சும்மாவா 50 ஆண்டு கால புரட்சி தலைவர் ஏழை எளிய சாமானியர்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், குப்பனும் சுப்பனும் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த இயக்கம் கட்டுப்பாடு இல்லைன்னு காட்டணும்னு பல பேர் முயற்சிக்கிறாங்க. ஆனால் இங்க ராணுவ கட்டுப்பாடு இருக்கிறது என்பதற்கு நாங்களே முதல் சாட்சியாக இருக்கிறோம். பேச மாட்டோம், அதை பத்தியே பேச மாட்டோம். நேற்று நீங்க மைக்கை நீட்டி நீட்டி பாத்தீங்கல்ல, யாராவது பதில் சொன்னாங்களா? கட்டுப்பாடுனா அப்படி இருக்கணும். புரட்சி தலைவர் அம்மாவை தெய்வமாக வழங்கினோம். அந்த இடத்திலே தான் இன்றைக்கு மாநில முதலமைச்சரின் துணை முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்கள் வைத்து தொண்டர்கள் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எல்லா இடத்திலும் கேட்டு பார்த்தீங்களா கருத்துகள் பரபரப்புக்காக? நீங்க என்ன எங்க கட்சியை வாழ வைக்கிறோம்னா கேட்டீங்க கருத்து பரபரப்பு வேணும், அதனால கேட்டீங்க. நான் உங்களை குற்றம் சொல்லல, குறை சொல்லல, அதுதான் உங்களுடைய கடமை. ஆனா எங்களுடைய கடமை என்ன, நாங்க ஒரு லட்சுமணன் கூட அது கிழிச்ச கூட தாண்ட மாட்டோம். நீங்க எங்களை அடிச்சு கேட்டாலும் நாங்க சொல்ல மாட்டோம். மக்கள் சேவை, மகத்தாடி சேவை, அம்மாவுடைய திட்டங்கள் தொடர வேண்டும், அம்மாவுடைய தொண்டருக்கு பார்வை தொடர வேண்டும். நன்றி, வணக்கம்.